Hello viewers, welcome back to my channel. நீங்க பாத்துக்கிறது எம்எஸ் sketch and நான் தான் சூர்யா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தينا ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டுறோம். சோ என்ன வீடியோ போடலாம் அப்படின்றது லைவ் பண்ணலாமா அப்படி இன்னொரு ஆப்ஷன் என்ன சொன்னேன்னு தெரியல. அண்ட் மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தينا டாப் 5 lies that we believe. அதாவது ஒரு அஞ்சு பொய்யான விஷயம் அத நம்ம நம்புறோம் அப்படிங்கற விஷயம் நான் கேட்டிருந்தேன். சோ அதுக்கு தான் வந்து பார்த்தينا நிறைய ஓட் விழுந்துருச்சு. சோ 200 ஓட்ஸ் வந்து பார்த்தينا அந்த அது ஒண்ணுத்துக்கு மட்டும் விழுந்திருந்துச்சு. சோ அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினு பார்த்தينا அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இதுலயே வந்து பார்த்தينا பார்ட் 1 போட்டுருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட் வைஸாக வரப்போகுது. ஸோ பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்க சொல்லுவாங்க இல்லையா, நகை நைட் வெட்டாத, டிவியை கிட்ட பார்க்காத, ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித் எக்ஸ்பிளனேஷனோட நான் வந்து பார்ட் 1 சொல்லியிருந்தோம். ஸோ நீங்களும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்ட் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 5 லைஸ் தட் வி பிலீவ், அதே தான் பட் டிவி ஷோஸில். டிவி ஷோஸில் காட்டுற அஞ்சு தப்பான விஷயம், அதாவது அஞ்சு பொய் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம இங்கே புட்டு புட்டு வைக்க போகிறோம். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீட் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பேசுகிறானே, எப்படி கரெக்டாக பேசுகிறான்னு தான் நினைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை டேக்கு போச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ வாங்க வீடியோவில் பெறலாம். நீங்களாம் யாருடா? How do I tell you? First, WWE. இந்த WWE வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, முக்கியமாக சின்ன பசங்க என்ன மாதிரி. பட் நான் அதை பார்க்குறதே இல்லை, ஏன்னா நான் அந்த சேனலே பார்க்க மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன், நான் வெறும் பிஸியாக ஹங்காமா டிஸ்னி அந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ அதனால் நான் WWE பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்க கம்பஸில் கம் பண்ணிருங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE அப்படின்ற ஒரு பேரே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குஸ்தி சண்டை அப்படி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குச்சு. ஸோ இதோட ஒரு டிஆர்பியை வந்து நல்லா ஏற்றணும் அப்படின்றனால இந்த WWE-யோட ஓனர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரே அப்போ தான் மாற்றினார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பேர் இருந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கிடைக்கல, பட் மாற்றினார் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து WWE அப்படின்றத கிரியேட் பண்ணாங்க. வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற இ அப்படின்றத ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இ அப்படின்றத ஏன் ஆட் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கூல்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி வந்து சண்டை போடுறாங்க, ஸோ அதேமாரி அடிக்கிறாங்க அப்படின்றதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருந்தார். ஸோ எப்பா இதெல்லாம் வந்து சும்மா தான், நீங்கள் யாரும் உண்மை நினச்சிக்க வேணாம், இதெல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்சனுக்காக தான் அப்படின்றனால அவர் வந்து WWE வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாகவே மாறிடுச்சு. ஸோ பட் இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது ரியல் தான், அது ரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கான சில ஃபுட்டேஜஸ்லாம் காட்டுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ரியல் அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஃபேக் அப்படின்றது இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு. ஸோ இது நான் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்ல வரல, ஸ்கிரிப்டட் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது அங்கே ரெண்டு பேர் விளாடுறவங்களுக்குமே தெரியும். ஸோ நீ தான் வின் பண்ண போகிறான், அவன் தான் வின் பண்ண போகிறான் அப்படின்றது விளாடுறதுக்கு முன்னாடியே அந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஸ்கிரிப்டட். அந்த அடி வாங்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எல்போ ஷாட் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் இதை பற்றி ரிசர்ச் பண்ண தெரிஞ்சிருக்காங்க. ஸோ எப்படா மேட்ச் அப்போ திடீர்னு பிளட் கேப்சூல் எடுத்து சாப்பிட்டு அப்போல்லாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது இல்லாமல் அந்த ஷோ லைவாக வேற உட்காந்து பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும் போது இல்லைங்க, இந்த அம்பையர் கிட்டே போவாங்க. அப்படி அம்பையர் கிட்டே போகும்போது அம்பையர் தான் பிளட் கேப்சூல கையில் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கையில் கொடுத்துட்டேன்னே ஆப்போனண்ட்டில் இருக்கவங்க மேலே பார்த்தோன்னா பிளட் கேப்சூல் உடஞ்சி ரத்தமாக வந்துடும் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஸ்கிரிப்டட். ஸ்கிரிப்டட் அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும்,
ஃபேக் அப்படிலாம் நிஜமாக அடி வாங்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய டைம் நிஜமாக அடி வாங்கியிருக்காங்க அந்த ஏறி குதிக்கிறது எல்லாமே. ஸோ இது எல்லாமே கஷ்டம்தான், பட் ஃபேக்குன்னு சொல்லவில்ல, ஸ்கிரிப்டட் தான். அண்ட் அடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார் கவுண்டர் அப்படின்றது. ஸோ இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க, பட் இது நான் பார்த்தேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஷோ, இப்போதைக்கு ரெண்டாவதா அப்படின்றது தெரில, நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போதைக்கு ரெண்டாவதான்னு தெரில. ஸோ கார் கவுண்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு பேர் வந்து காரில் ஏதோ ஜீப் மாதிரி இருக்கும், ஸோ அதில் போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இடிஞ்சு போன கார் மாதிரி ஒன்று இருக்கும், அதை இவங்க போய் அந்த ஓனர்கிட்ட காசு கொடுத்து வாங்கி இவங்க அதை சரி பண்ணி இவங்க வச்சுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட், அந்த ஷோவோட கான்செப்டே. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி அதே மாதிரி காரில் போயிட்டு இருக்கும் போது ஏற்கனவே வந்து அவங்க கிட்ட பேசி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து கேட்குறோம், இப்போ ஷூட் போய்கிட்டு இருக்கு, ஸோ அந்த மாதிரி பேசி வச்சு தான் வாங்குவாங்க அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஷோ நடக்கும் போது இந்த ஒரு வாரத்தில் எங்களுக்கு இந்த கார் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷோ நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ கூட கூகுளில் போய் கார் கவுண்டர் அப்படின்றத போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரிசர்ச் எல்லாமே கிடைக்கும், அந்த ஷோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே சொல்லி வச்சுருவாங்க. ட்ராய் ஆன காருமே ரீஅரேஞ்ச் பண்ண வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நாள் எடுக்கும், பட் இங்கே வந்து ஒரு வாரம் அப்படின்னு அவங்க கிட்ட பேசுவாங்க, அவங்களும் ஒரு வாரத்தில் கொடுத்துற மாதிரி காட்டும். பட் ரியல் லைஃப் ஸ்டோரில் அவங்க ஒரு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு தான் கொடுப்பாங்க, பட் ஷோவில் வந்து ஒரு வாரத்திலே கொடுத்துட்ட மாதிரி காட்டுவாங்க. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது யாருமே நம்பியிருக்கவே மாட்டீங்க, மேன் வர்சஸ் வைல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொன்னால் யாரை நினச்சி நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்பவே முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிஜமே போகிறாரு, அந்த பூச்சிலாம் சாப்பிட்றாரு, சொன்னமே நடக்கிறது இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த அது ஒருத்தர் வருவார், அவர் பேர் என்னன்னு சரியா தெரில, பிரிஜின் ஏதோ ஒரு பேர் வரும். நான் இந்த சைடில் அவரோட ஃபோட்டோ வேணால் போடுறேன், நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். யாருக்கு அவர் பேரே தெரில, நான் மேன் வாசஸ் வெளியில் நான் நிறைய பார்க்க மாட்டேன், எப்பயாச்சும் தான் பார்ப்பேன், அதுவும் அந்த விலங்காக தான் பார்க்குறதுக்கு தான் பார்ப்பேன். ஸோ அவர் பேர் எனக்கு தெரில, இந்த ஃபோட்டோ இங்கே சைடில் போடுறேன், ஸோ நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த சொல்கிறது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ரூஃபாக இல்லை. ஸோ ப்ரூஃபாக இருந்தாலுமே நான் போட்டேன் அப்படின்னா அந்த காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாமே வரும். ஸோ அதனால் அவர் சொன்ன இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவங்க ஒரு காட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு போகும்போது அங்கே கரடி இருக்க மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ அந்த கரடி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கஸ்லேருந்தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றது அவர் வாயாலே அவர் சொல்லிட்டாரு. ஸோ அந்த இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், ஒரு டெசர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயிட்டு இருப்பாருங்க. அப்படி இப்போ இந்த எபிசோட் நிறைய யார் யார் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, பார்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டெசர்ட்டில் போய்கிட்டே இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப தண்ணி தாகம் இருக்கும், ஒரு மண் மட்டும் மாறு இருக்கும், அதை எடுத்து அப்படியே ஒரு புழிஞ்சி அப்படியே தண்ணி நினச்சி குடிச்சிருவார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கும் அட்வைஸும் கொடுப்பாரு. பட் நிஜல் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணில் அவங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அவர் எடுத்து குடிக்கிறாரு. ஸோ இதுதான் ரியலு. அவர் பூச்சி சாப்பிட்றது அதெல்லாம் உண்மை தான், அதெல்லாம் நான் போயின்னு சொல்ல வரல. பட் அப்பப்போ இந்த டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அப்பப்போ இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபேக்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது அவர் வாயிலே சொன்னது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்ஸே சொன்னதை தான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், நான் எதுவும் கிரியேட் பண்ணிலாம் சொல்லலை. அண்ட் அடுத்ததான் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஜய் டிவியில் இருக்க பிக் பாஸ் அண்ட் குக் வித் கோமாளி. இந்த ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காதவங்க ஆளே கிடையாது, அண்ட் பிக் பாஸ் மெயினாக பார்க்காதவங்க ஆளே கிடையாது. ஏன்னா பிக் பாஸ் சீசன் ஒன் பார்க்காதவங்க டூ பார்த்துருப்பாங்க, டூ பார்க்காத த்ரீ பார்த்துருப்பாங்க, த்ரீ பார்க்காத ஃபோர் பார்த்துருப்பாங்க. இந்த ஃபோர் பார்த்தவங்க என்ன மாதிரி கேட்டகரியாக இருப்பாங்க. ஸோ குக் வித் கோமாளி அண்ட் பிக் பாஸ் இதில் எப்படி ஃபேக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிக் பாஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பிக் பாஸை பார்ப்போம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேக்குன்னு சொல்கிறேன், ஸ்கிரிப்டட்னு எப்படி நீ சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில. அவங்க எல்லாருமே நூறு நாள் நிஜமாக தான் உள்ளே இருக்காங்க. பட் அந்த கமலஹாசன் அண்ட் அவங்களாம் இருக்காங்களா கமல் அவங்களாம், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டட். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செமி ஸ்கிரிப்டட் ஷோ அப்படின்றத சொல்கிறாங்க. இரு ஸ்கிரிப்டட் ஷோனா ஓகே, செமி ஸ்கிரிப்டட் ஷோனா என்ன அப்படின்னால கேட்குறீங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செமி ஸ்கிரிப்டட் ஷோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது, பட் வெளியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பேசினா இந்த மாதிரி சண்டை வரும். ஏன்னா நாலு சீசனாக பார்த்துட்டாங்க, ஓகே இப்படி தான் நடக்குது அப்படின்றது. ஸோ அதனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வேறு வேறு மாதிரி தான் இருக்காங்க. நானும் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண வரல. இப்போ செமி ஸ்கிரிப்டர் சொன்னால் என்னன்னு சொல்ல வரேன். ஸோ கமல்ஹாசன் அவங்களுக்குலாம் தெரியும், இப்படி பேசினா இப்படி நடக்கும், இந்த சமயத்தில் இவங்க தான் வெளில போகிறாங்க அப்படின்றது கமல்ஹாசனுக்கு தெரியும். ஸோ கமலுக்கே தெரியக்கூடாது, அந்த ஒரு பேப்பர் எடுத்து காட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த பேப்பர் எடுத்து காட்டுறதுக்கு முன்னாடியே கமல் பார்த்துருப்பாரு யார் வெளில போ
போகிறாங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி கூட பார்க்கக்கூடாது, அதுதான் ரியல் டைம் ஷோ அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறவங்களையும் பிக் பாஸும் ரியல் டைம் ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கமலஹாசன் அதுக்கு முன்னாடி தெரியும், அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், உள்ளே இருக்க கன்சிஸ்டன்ஸை தவிர வேறு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இதையுமே செமி ஸ்கிரிப்ட் ஷோ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் குக் வித் கோமாளி அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செமி ஸ்கிரிப்ட் ஷோ தான். ஸோ உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது, பட் அங்கே இருக்க செஃப் அவங்களுக்குலாம் அடுத்து என்ன டாஸ்க் வரும் அதெல்லாமே தெரியும். ஸோ ஏன்டா செஃப்புக்கு குடும்பம் அதை அடுத்து என்ன வரணும் தெரியக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அங்கே தெரியக்கூடாது தான், தெரியலாம். பட் அவங்க சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது ரியல் டைம் ஷோ அப்படின்னு தான் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. ரியல் டைம் ஷோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஃப்புக்குமே தெரியக்கூடாது, என்ன வரப்போகுதுன்னு அந்த செஃப்புக்குமே தெரியக்கூடாது. ஸோ அதுதான் ரியல் டைம் ஷோ. ஸோ அந்த குக் வித் கோமாளி பிக் பாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஸ்கிரிப்டர் ஷோ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இந்த வீடியோக்கு நீங்கள் தர ரெஸ்பான்ஸ் பொறுத்துனா பார்ட் த்ரீ என்ன பண்ணலாம். ஸோ பார்ட் த்ரீயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் லைஸ் தட் வி பிலீவ். ஸோ அதுக்கு என்ன கேட்டகரி சீரியல் அந்த மாதிரி போகலாமா அப்படின்ற மாதிரி தாட்டுமே இருக்கு. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் நான் பார்ட் த்ரீ எடுக்கலாமா அப்படின்றதெல்லாம் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும், நம்ம வீடியோ செம்எஸ் கட்சி வீடியோ பார்க்குற மாதிரியே இருக்காது. ஸோ ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுலப்பா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இருக்குமா, ரெண்டு மாதமாக நான் வீடியோ இந்த மாதிரி நின்று பேசினதுவே இல்லை. இன்றைக்கி தான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மைக்கு இந்த இந்த லைட்லாம் நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே விடுந்துருச்சு. ஸோ அதனால தான் வீடியோ எடுக்க லேட்டு. ஸோ சண்டே போஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றனால தான். ஸோ என்னடா எல்லாமே லேட்டாக பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க. ஸோ நியூ இயருக்கு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் எடுத்திருக்க ரெசல்யூஷன் என்னன்னா, இந்த டைமுக்கு இது போடுறேன்னா கண்டிப்பாக போட்டுடணும். இந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த அர்ஜுன் ரெட்டி ஷார்ட் ஃபிலிமு அண்டு லைவு அண்ட் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் டீசர்லாம் விட்டுருந்தேன் இல்லையா, ஸோ அது எல்லாமே ஒரு டைம் சொல்லுவேன். அந்த டைமுக்கு என்னால் போஸ்ட் பண்ண முடியல, வேணுனே போஸ்ட் பண்ணாமல் இல்லை, பட் இனிமேல் ட்ரை பண்ணுறேன். ஸோ மற்ற ரெண்டு ஷார்ட் ஃபிலிமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்கூல் ரியோப்பன் ஷார்ட் ஃபிலிம் டீசர் வந்திருக்கும். ஸோ அந்த டீசரே ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா அதுதான் படமே இல்லை சும்மா சொன்னேன். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும். ஸோ அந்த படம் சீக்கிரமாக வரும். ஸோ எப்போ வரும் நான் டைம் சொல்ல வரல, கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னே நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுற மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் எம்எஸ் ஸ்குவாட் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத இந்த லாக்டவுனில் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த நியூ இயர்க்கு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்றதுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நாளைக்கு இன்னொரு அட்டகாசம், நாளைக்கு வீடியோ வருமானே தெரில. நான் இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே வீடியோஸ்லாம் வரும். ஸோ அடுத்து வாரத்தில் ஒரு நாள் வரும், அடுத்து வாரத்தை ரெண்டு நாள் வரும், அடுத்து வாரத்தில் மூணு நாள் வரும். ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோஸே போடலையா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழைய ஃபார்முக்கு போகலாம். எடுத்தோன்னே பழைய ஃபார்ம் போனால் ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு வீடியோ இனிமேட்டு, அடுத்து ஒரு மாதம் கழிச்சு வாரத்துக்கு ரெண்டு வீடியோனுமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுற தட்டி விட்டுருங்க. அண்ட் நீங்களும் நம்ம சார் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் ஒன் வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் அப்பா அம்மா சில சொன்ன விஷயங்கள் எல்லாமே அது ஃபேக் அப்படின்னு நிரூபிச்சிருப்போம். அதை பார்த்து உங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நேரமாக பிடிச்சிருந்தா லைக் லைக்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் உங்களை வந்து பார்க்குறேன். அது வழி பாய், டேக் கேர், லவ் யூ கைஸ், தேங்க்யூ, பை பை. சப்ஸ்கிரைப் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறோம், தொண்டை கட்டிக்கிட்ட மாதிரியே இருக்குதே.